Good morning to all. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து யூனிட் 3 பார்த்தோம், பாதியே முடிச்சோம். இன்னைக்கு அதோட கண்டினியூட்டியை பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட் பை அப்செக்டிவ்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அப்செக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ, மீனிங் ஆஃப் எம்பிஇ, ப்ராசஸ் ஆஃப் எம்பிஇ, அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. இந்த மேஜர் 6 டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை பார்த்தோன்னே இந்த லெசன் எண்ட் ஆகிடும். அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ, இதுக்கு முன்னாடி மீனிங் ஆஃப் எம்பிஓனா என்னன்னு பார்த்தோம், ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம், அப்செக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம், ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். இது எல்லாமே வந்து எம்பிஓ பத்தி பார்த்தோம். இப்ப அதோட அட்வான்டேஜஸ், அதாவது வந்து பூம் நல்லது, அட்வான்டேஜஸ் எதுக்காக எம்பிஓ இருக்கணும், அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். மேனேஜர் இன்வால்வ்ஸ் அப்செக்டிவ் செட்டிங்ஸ் ஆஃப் த வேரியஸ் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது வேரியஸ் மேனேஜ்மெண்ட் இன் சேல்ஸ், மீன்ஸ் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ப்ரொடக்ஷன், ஆப்ரேஷனல், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லைக் வைஸ் தெர் இஸ் என் நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் கமிட்டட் தேர் ஒர்க் டு அச்சீவ் தேம். இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோலை அச்சீவ் பண்றாங்க. This is the first advantages of MBO, Management by Objectives. Next, அடுத்தது வந்து பார்த்தோம்னா, Management process helps the manager to understand the role in a total organization. Within a organization, they will know their total work. நம்ம என்ன வேலை செய்யணும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது யார் மூலமா தெரியும் பார்த்தோம்னா, அந்த ஆர்கனைசேஷன் மூலமா தான் தெரிய வரும். அப்ப they know their total works, what to be happening within your organization. அந்த ஆர்கனைசேஷன் உள்ள என்னென்ன நடக்குதுன்றது யாருக்கு தெரியும் பார்த்தோம்னா, அந்த உள்ள இருக்கிற மேனேஜருக்கும், எம்ப்ளாயருக்கும், சப்பார்டினேட்டுக்கும், சூப்பர்வைசருக்கும் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட், மேனேஜர் ரெகனைஸ் த நீட் ஃபார் எ பிளானிங், அப்ரிசியேஷன் ஆஃப் த பிளானிங். வாட் இஸ் த பிளானிங், பிளான் என்ன பிளான் பண்ண போறாங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்றது யாருக்கு தெரியும் பார்த்தா, அந்த மேனேஜருக்கு தான் தெரியும். இஸ் நோஸ் த ஆர்கனைசேஷன். அப்ப அவருக்கு தான் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆத்தன்டிகேட்டடா இருக்கு பிளானிங்கே. அடுத்து வந்து பார்த்தோம்னா, எம்பிஓ ப்ரொவைட்ஸ் த பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், சப்பார்டினேட் ஆர் இன்வால்வ்ட் இன் ஏ கோல் செட்டிங். அப்ப மேனேஜரும் சூப்பர்வைசரும் அது கீழே இருக்கிற சப்பார்டினேட்டரும் என்ன பண்றாங்க பார்த்தா, தே ஆர் ஃபிக்ஸிங் தேர் கோல் அண்ட் அப்செக்டிவ்ஸ். அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற கோலையும் அப்செக்டிவ்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ஃபிக்ஸிங் டு அச்சீவ் த கோல் அண்ட் அப்செக்டிவ்ஸ். அடுத்து, ஏ டிபார்ட்மெண்ட் டஸ் நாட் ஒர்க் அட் க்ராஸ் ஆஃப் எ பர்பஸ் அனதர் டிபார்ட்மெண்ட். In other words, each department having a objectives, conception of objectives of own organization. ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப there should not be, அதாவது வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு, அதாவது ஒரு கோலை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, வந்து தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்ப நீ ஏன் இதை பண்ற, உன் கம்பெனி உன் டிபார்ட்மெண்ட் ஏன் இதை பண்ணிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. There will be a evaluation, there will be performance evaluations. Subordinate to manager, avangala performance enna pannuvaanga paathana, they are keep on enna pannuvaanga, they are evaluating. Appa enna pannuvaanga, they keep on evaluating their performance. Appa ellarume enna pannuvaanga paathana, evaluate panna aarambipaanga, correct ah job pandranga, correct ah achieve pandranga, correct ah coordinate pandranga, idellame yaar appa yaar pannuvaanga paathana, the manager, top level management, manager, சூப்பர்வைசர், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு பி எ சிஸ்டமேட்டிக் எவால்யூஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, எம்பிஓ கிவ்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் இட் செல்ஸ் டு தென் டேக் எ கரெக்ட் ஆக்ஷன். எம்பிஓ அந்த கோல் அண்ட் அப்செக்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்றது மூலமா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, யூ ஹேவ் டு நோ எ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ பர்சன். அப்போ மொத்தங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிய வருது, அது மூலயமா நம்ம கோல் அச்சீவ் பண்றோமா இல்லையாங்கிறது தெரிய வருது, ஈஸியா அச்சீவ் பண்ற மாதிரி வருது. இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தோம்னா, வந்து
achievement of an organization goal. பொறுப்பு Next, MBO motivates the worker by the job enriching and make a job meaningful. அப்போ MBO ல என்ன பண்றோம்னா we make an enrichment and make a job meaningful. அப்போ நல்லது கெட்டது எல்லாமே எதுல தெரிய வருதுன்னு பார்த்தா இந்த MBO ல தெரிய வருது. Next, the responsibility of the work fixing through the MBO. The responsibilities. அப்போ யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்ன்றது எது மூலமா தெரிய வருதுன்னா இந்த MBO மூலமாவும் தெரிய வருது. Next, decision is taken by the management of a very quick upper decision making power. யாருக்கிட்ட எந்த பிரச்சனையை பத்தி சொல்லும் பொழுது யாரு டக்குன்னு முடிவெடுப்பா, அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்ல யாரால முடிவெடுக்க முடியும், யாருக்கு முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு, இதையுமே யாருக்கு தெரிய வரும் பார்த்தா இந்த MBO மூலமா நமக்கு தெரிய வரும். அப்ப we are going to be a management by expectation, other management objectives and fixing the decision making power and responsibility of a business. Next, அடுத்து பார்த்தோம்னா the various disadvantages என்னென்னலாம் வந்து இதுலயும் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு அட்வான்டேஜஸ் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு கரெக்டான ஒரு தப்பு இருக்கும். லைக் வைஸ் என்னதான் இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கூட the MBO has a certain disadvantages. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம்னா வந்து first one, MBO fails to explain the philosophy, not more the execute of MBO workers, and what is MBO, why the MBO is necessary, இதை பத்தி MBOனா என்ன, அது என்ன வேலை செய்யும் என்றது பல பேருக்கு தெரியாது. அங்க வேலை செய்யணும்னு என்ன பண்ணாங்கன்னா MBOனா என்னன்ற ஒரு விஷயமும் யாருக்குமே தெரியாது. அப்ப இட்ஸ் நாட் டு பிலாசபி. அப்ப இந்த தியரிட்டிக்கலா யாருக்குமே என்னன்னு பண்ணான்னு புரிய வைக்க முடியல. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். Next, MBO is a time-consuming process. In the MBO, there is a time concept of the authority to the order of the sales to be taken a long processing time. That's why it is a time-taking process. Next, subordinate is necessary for a proper setting of goal. அப்ப கீழ இருக்கிற சப்பார்டினேட்டுக்கு நம்ம கோல ப்ராப்பரா செட் பண்ணா MBO இஸ் கெட்டிங் எ ப்ராப்ளம். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா தப்பு நடக்குது. கீழே இருக்கிற சப்பார்டினேட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தா ப்ராப்பரா கோல என்ன பண்ண முடியல, அப்செக்டிவ் டிஃபைன் பண்ண முடியல. அப்படி அப்செக்டிவ் டிஃபைன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப கோல் ஓரியன்டா இருக்காது, நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது சீக்கிரமா, அப்ப ப்ராப்ளம் கிரியேட் ஆகும், அந்த இடத்துல ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். அப்ப அப்படின்னு இருக்கும்போது என்னன்னு MBO ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். அப்ப தேர் ஷுட் பி எ சேஞ்சஸ் அக்கார்டிங் டு தி இன்டர்னல் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். அப்படின்னு பார்த்தா இன்டர்னல் என்னன்னு பார்த்தா அது வித்இன் அன் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்தோம்னா வந்து இன்டர்னல் ரிசோர்சஸ். அப்ப அங்க நடக்கிற சின்ன சின்ன மாற்றம் கூட என்ன நடக்கும் பார்த்தோம்னா வந்து ஆர்கனைசேஷன் கூட வந்து என்ன பண்ணுவோம் திசை திருப்பிடும். அப்ப சின்னதாக ஒரு ப்ராப்ளம் அடைதானாலும் ப்ராப்ளம் தான், மெட்டீரியல் சரியா பாருனாலும் ப்ராப்ளம் தான். அப்ப எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் நம்ம மழை பெய்யுது, வெயில் அடிக்கிறது, சொசைட்டில பாலிசி சேஞ்ச் பண்றது, கொரோனா பிரச்சனை, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து External resources. அப்ப இன்டர்னலே மேட்டர் பண்ணா there will be a problem arising by internal and external. அப்ப internal external கரெக்ட்டா இல்லனாலும் it's create a big disadvantages.
Okay, these are the disadvantages. Next, management by expectation. What is meant by expectation? We are expecting something from the someone. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை யாரு கிட்ட நம்ம எதிர்பார்க்கறோம்னா தட் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். அப்ப மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணா மேனேஜ்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆஸ் யுவர் ஒர்க்கர் கிட்ட இருந்து கீழே இருக்கிற சம்பாதனை கிட்ட இருந்து கரெக்டா இவங்க வேலை செய்யணும்ன்ற ஒரே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் இஸ் எக்ஸ்பர்டிங் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜர் கண்ட்ரோல் அண்ட் சஜஸ்ட் பை தேர் கிளாசிக்கல் ரிட்டர்ன் ஆன் ஏ மேனேஜ்மெண்ட். அதாவது பேஸ்ட் ஆன் தேர் கிளாசிபிகேஷன் தேர் கிவன். It is based on the belief that the attainment of control of the every result in a control of nothing. அப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது, எல்லாத்தையும் செக் பண்ண முடியுது, அது ஒண்ணுமே இல்லைனா இட்ஸ் பிக் 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 லாஸ் டு த மேனேஜ்மெண்ட். ஸோ எவ்ரி எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்போ நம்ம அச்சீவ் பண்ண அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண போல நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா இதான் ஸ்டோரி எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்ப அதை அச்சீவ் பண்ண முடியுமா தட் ஆல்சோ ஏ எக்ஸ்பெக்டேஷன். திஸ் ஆர் த என் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் ஹஸ் பீன் ரிசீவ் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஸ்டைலிஷ் ஆஃப் பிசினஸ் த மேனேஜர் ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஹேண்டலிங் ஏ கேசஸ் ஆஃப் ஏ டிரைவ்ட் இன் அண்ட் நார்ம்ஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தே ஆர் கீப்பிங் ஆன் த நார்ம்ஸ். அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எம்ப்ளாயரை வேலை செய்ய சொல்றோம். அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா என்ன, இப்போ எம்ப்ளாயர் வேலை செய்வாங்கன்னா அவங்க சேஃப்டி ப்ரிகாஷனரி கொடுக்குறோம், அப்ப இத்தினி அவர் தான் ஒர்க் பண்றோம், அப்ப அவர் ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க யாவது எக்ஸாமின் த்ரூ த மேனேஜர்ஸ். அப்ப மேனேஜர்ஸ் மூலியமாகவும் சப்பார்டினேட் சூப்பர்வைசர் மூலியமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் செக் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன். மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ ஜென்ரல் பிசினஸ் அப்ளிகேஷன் அண்ட் இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன். It also a what? It also a intellectual. Intellectual instrument means it is used for mind. After you get to put a marayum, manadalayum, another expectations either pakkam. That is an, these are the meaning of an management by expectation. Next, importance of MBA. Enna nala vandu mukkiyathuvam மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜரல் கண்ட்ரோல். அப்ப மேனேஜரல் கண்ட்ரோல் என்னும்போது என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு மேனேஜர் கீழே இருக்க சப்பார்டினேட் கண்ட்ரோல் பண்ணும்போது ஹி நீட் ஏ எக்ஸ்பெக்டேஷன். அப்ப கொடுத்துருக்க வேலையை கரெக்டா முடிக்கிறாரா என்னன்றதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஐடென்டிஃபைங் அண்ட் ஹேண்டிலிங் த கேஸ் ஆஃப் தி ரைட் ஃபார்ம் ஆஃப் நார்ம்ஸ். அப்ப பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் they are came into their expectation. Management with both general applications and business intellectual applications. அப்ப அவரால both intellectualலயும் அப்ப business மூலமாவும் அவரால முடியுதான்றதையும் we are going to be a check together. These are the importance of MBA. Next, process of MBA. Process of MBA in sense means என்னென்ன process பண்ற first preliminary process. Preliminary process நம்ம important first process. First processல நம்ம என்ன பண்றோம் we are fixing a setting a objectives or norms. First enna pandrom goal ayo rules and regulations fix pandrom adha thodandhu nam enna pandrom we are designing the analysis. Analysis enna pandrom nammala mudiyuma yaarala velai kekkum appa right man right man for the right job appa staffing correct ah irukka coordinating correct ah irukkanradhiyum nam enga check pandrom indha fresh check pandrom appa manager yaaru subordinate yaaru senior yaaru junior yaaru யார் ஃப்ரெஷர் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டோன் இருக்கு எங்க செக் பண்றோம் யார் செக்கிங். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து இட் இஸ் ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டைரக்டர் சயின்டிஃபிக் தே பாஸ் வித் த சீனியர் மேனேஜர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அக்கர்ட் பேஸ்ட் ஆன் தி சீனியர் பர்சன் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அக்யூரன்சி. அப்போ அக்யூரேட்டாக வேலை முடிக்கணுன்றதையும் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBA. What are the advantages? The major advantages of MBA is routine problem are left off the subordinate. அப்போ ப்ராப்ளத்தை இதை கிளியர் பண்ணுது அவரால் என்ன முடியுமோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல செய்ய போகிறோம். அப்போ தீஸ் ஆர் த மேஜர் எக்ஸ்பெக்டேஷனை இந்த இடத்துல உடைக்குது. அப்போ அவருக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்ய போகிறோம். அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய போகிறோம். அவரால் என்ன டைம் எடுக்க முடியுமோ அதை தான் இதை செய்ய போகிறாரு. தீஸ் ஆர் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் solved in the expectation. Next, focusing and manager of attainment of major problems. அப்போ major problems வந்து managerial talent and energy. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலை கொடுக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம
எக்ஸ்பெக்டேஷன் வைக்க போறோம், அதுக்கேத்த மாதிரி நம்ம கோல் அச்சீவ் பண்ண போறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து அத்தாரிட்டி. இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷன் அண்ட் ஆபரேஷனல் லெவல். அப்ப டாப் டு லோயர், லோயர் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட், இது எல்லாமே எங்க நடக்கும்னு பார்த்தோம்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் இடத்துல நடக்கும். அப்ப மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நாட் ஓன்லி ஃபார் யூ லோயர் லெவல் ஆஃப் சப்பார்டினேட் அண்ட் சூப்பர்வைசர் மேனேஜர், டிஃப்ரெண்ட் ரெட்ஸ் ஆஃப் மேனேஜர் மட்டும் கிடையாது. இது டாப் லெவல் பர்சன் வரைக்குமே என்னன்னா இது அக்செப்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் ஷோஸ் இட்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன்புட்டிங் ஒன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ். இந்த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம என்ன கேல்குலேட் பண்ணான்னு பார்த்தோம்னா பாஸ்ட்ல எப்படி வேலை செஞ்சாங்க, ப்ரெசென்ட்ல எப்படி, வி கேன் கலெக்ட் த ஹிஸ்டரி ஆஃப் அன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ். அப்ப வேலைக்கு செஞ்ச புதுசு வந்து அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு, வேலையை கத்துக்கினாரா, ஹி ஹாஸ் மீன்ஸ் ஸ்கூட்டனைங் செல்ஃப், அதாவது செல்ஃபா தன்னை தானே மோல்ட் பண்ணிக்கினாரா, இது எல்லாமே எங்க கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல கண்டுபிடிக்கலாம். அடுத்து மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் அண்ட் த கிரிட்டிக்கல் ப்ராப்ளம். எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா இட்ஸ் கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப அவங்களால சால்வ் பண்ண முடியுதா முடியலையான்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்ப்பாங்க, கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் அப்ப பயமுறுத்தியும் பார்ப்பாங்க. அப்போ ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்றாங்க, தென் ஹி கேன் ஹேண்டில் ஆல் தோ சுச்சுவேஷன் ஜஸ்ட் மீன் அரைஸ் இன் வித்இன் யுவர் என்விரான்மென்ட். கம்பெனியோட என்விரான்மென்ட்ல எல்லா சுச்சுவேஷனும் அரைஸ் ஆகும் போது எ பர்சன் கேன் பி ஸ்ட்ராங்லி ஸ்டாண்ட் வித் டுகெதர் அண்ட் ஃபைட் வித் த ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் அரைசிங் வித்இன் ஆர்கனைசேஷன். ஹி இஸ் எ ரைட் பர்சன் ஃபார் எ ரைட் ஜாப். அப்ப அந்த கம்பெனிக்கு திறமான ஆளாக இருக்காரு. அப்ப வி ஹாவ் டு கிவ் த ப்ரொமோஷன் ஆர் ரெமுலேஷன் ஆர் மோட்டிவேஷன் டு த பர்சன் ஃபார் கிவிங் எ அப்கிரேடிங் இம்செல்ஃப். இதுதான் எம்பிஏவும் தேடுது. த மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொவைட் பெட்டர் யார்ட்ஸ்டிக் அண்ட் ஜட்மெண்ட் ரிசல்ட். அப்போ இது என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு பர்சனுடைய ஜட்மெண்ட் ரிசல்ட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலையும் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா கொடுக்குது. அப்போ ஒரு இண்டிவிஜுவலோட ரிசல்ட்டை வி கேன் ஈஸிலி ட்ரான் அவுட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிஸ்னஸ். ஒருத்தனோட தனித்திறமை என்னன்றத வி கேன் டேக் ஓவர். நெக்ஸ்ட் வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ், என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி எ மேனேஜர் கேன் ஹாவ் த பவர் டு டேக் எ டிசிஷன். இட் இஸ் அ பிக் பிக் டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னு பார்த்தோன்னா ஒரு சபார்டினேட் இருக்காரு அந்த இடத்துல வேலை செய்யறாரு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக் பண்ணா யாருக்கு கேட்டு பெர்மிஷன், ப்ராப்பர் பெர்மிஷன் ஃப்ரம் த மேனேஜர். அப்போ அந்த காட்டியுமே என்ன ஆயிடும்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல கரெக்டான முடிவு எடுக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகியிருக்கும். அப்போ தீஸ் ஆர் த மேஜர் இஷ்யூ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன் டைம் பாஸ் இஷ்யூஸ். அப்போ மேனேஜர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோன்னா இந்த நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்குறது, இது இப்படி பண்ணு அது அப்படி பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக. இட் இஸ் கிவ்ஸ் அண்ட் ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணுவோம், இது அந்த பர்சனையே டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவோம், டெர்மினேட் பண்ணும், கோபத்தை கிளப்போம், இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் எப்படியே சொல்லணும் இருக்கான், டார்ச்சர் பண்ணுறான், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். These are the major disadvantages. Okay, first of all, I give the assignment. Assignment கொடுத்தறேன், அதுக்கப்புறம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறதை பார்ப்போம். அசைன்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இதில் 4 5 mark question இருக்கு. இந்த 4 5 mark questionமே பை யூசிங் த மைண்ட் மேப் யூ ஆர் கோயிங் டு பி கிரியேட் அன் ஆன்சர். உங்களோட ஃபேன் நோட்ல நீங்க என்ன பண்றீங்க, மைண்ட் மேப் யூஸ் பண்ணி உங்களுக்கு புரியற மாதிரி புக்கில் இருக்கிறதோ இல்லை உங்கள் நோட்ஸில் இருக்கிற ஆன்சரும் எனக்கு தேவையில்லை. பை யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி, பை யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா யூ கன் கோயிங் டு மேக் கிரியேட் அண்ட் மைண்ட் மேப். இதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் கூட எல்லா அசைன்மெண்ட்டுமே நீங்கள் மைண்ட் மேப் பண்ண தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா, எங்கள் புக்கில் இருக்கிற அப்போ சேம் டிட்டு ஆன்சர் தேவையில்லை. புக்கை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம், இல்லை மெட்டீரியலை பார்த்து படிச்சுக்கலாம். மைண்ட் மேப் பண்ணுறது ஐ நீட் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்றதுதான். ஓகேங்களா, உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதுங்க இந்த 4 questions. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ அண்ட் டிஸ்கஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஇ. இந்த மேஜர் மே பார்ப்போம். ஓகே, நம்ம கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். இது வரைக்கும் இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம்னா, சாப்டர் யூனிட் 1 இதோட கம்ப்ளீட் ஆகுது. சாப்டர் 3ல எம்பிஓ அண்ட் எம்பிஇ, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மேனேஜ்மை எக்ஸ்பெக்டேஷன்றத பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ அண்ட் ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ, இந்த 4 topic பார்த்தோம். அதை தொடர்ந்து என்ன பார்த்தணும்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ, டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. எம்பிஓவில் மொத்தம் 6 topic பார்த்துருக்கோம் அண்ட் எம்பிஇயில் மீனிங் ஆஃப் எம்பிஇ அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் எம்பிஇ அண்ட்
importance of MBE and advantages of MBE and disadvantages of MBE in the anji topic paathirukom. These are the major topic are discussed in this lesson. If you have any doubt, you can clarify me. Okay, va time kadaikum bodhu padichirukinga subject ah time ah waste pannaninga. Okay, this is a important chapter, first unit. Idoda mudinjiruchu inda unit. Okay, thank you to all.